வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ட பேசின உனக்கு எங்கள் நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா 2009லேருந்து 2019 வரைக்கும் இது வரைக்கும் டிஎன்பிசியில் 30 எக்ஸாம் தமிழில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பொது தமிழ் இருக்கு இல்லையா, இந்த குரூப் 4க்கு தமிழ் வரப்போது சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இது வரைக்கும் டிஎன்பிசியில் 30 டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. போன வருஷம் மட்டும் 5 எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா. அதில் வந்து சைவ வைணவம் வந்து 2 எக்ஸாமும், அப்புறம் குரூப் 4 ஒரு எக்ஸாமும், ஜெயிலர் எக்ஸாம் ஒன்றும், கடைசியாக ஒரு எக்ஸாம். இதேமாதிரி அதுக்கு முன்னாடி நடந்து அதுக்கு முன்னாடி 2018, 2017, 2016, 2015, 2014, 2013, 2012, 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 டைம் எக்ஸாம் நடந்திருக்குங்க. இதில் ஒரு 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 2016 ஜனவரி மாதம் குரூப் டி அந்த கொஸ்டின் பேப்பர் இல்லை, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நான் போய் டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் போய் தேடுனீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் வருசலாக ஒன்று விடாமல் எல்லா கொஸ்டின் பேப்பரும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃபாக இணைச்சிருக்கேன். நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்சர் கீன் போனீங்கன்னா இதில் தமிழ் எக்ஸாம் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2019 ஃபுல்லாக ஒரு 5 கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40 எக்ஸாமில் 5 தான் நடந்திருக்கு. 2018 2017 2016 ஸோ இந்த மாதிரி கேப் விட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்கல. இந்த மாதிரி 2015 2014 2014 வரைக்கும் தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்குது, சப்போஸ் யாருக்காச்சும் வேணும்னா கூட சொல்லுங்கள். 2013 2012 2009 ஸோ மொத்தத்தையும் மொத்தம் 30 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கேன் சரிங்களா ஒரே பிடிஎஃபாக. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. இதிலையே நீங்கள் கண்டுபிடிச்சுன்னா இது எந்த எக்ஸாம்னு சரிங்களா, ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதே மாதிரி மொத்தம் 933 பேஜ். இது இஓ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. இதே மாதிரி 933 பேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30 வினாத்தாள்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். இப்போ யாராச்சும் பிரிண்ட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஆன் பண்ணி அதை வந்து ஒரு பேஜில் 2 பேஜை பிரிண்ட் பண்ணி போட்டிங்கன்னா 500 பேஜில் முடிஞ்சிடும் சரிங்களா. யாருக்காச்சும் இது ஹார்ட் காப்பி வேணும்னு நினச்சி நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேன், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு கொரியராக கூட கொடுத்துடலாம் சரிங்களா. தமிழில் அதேமாதிரி நீங்கள் 100க்கு 100 எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40% ஆஃப் கொஸ்டின் இல்லை 30% ஆஃப் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுங்க சரிங்களா. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது, படிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேஜ் ஏன் விருப்பம் இருக்கோங்க இந்த நம்பர். நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு 6th வரைக்கும் சயின்ஸ் தனி பேட்ச், இப்போ குரூப் லேபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6th இருக்கும் சோசியல் சயின்ஸ் 105 லெசன் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில், 11th 12th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் சேம் இருக்குது. மொத்தம் மூணுமே வேணுமா 1000 ரூபீஸ் ஃபீஸ் டெஸ்ட் பேஜுக்கு, இல்லை தனித்தனியாக வேணும்னா 400 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது குயரிஸ் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்துச்சு, எங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் கொடுங்க. ஸோ அப்போ இதேமாதிரி அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி இந்த பிடிஎஃப் இதேமாதிரி மேர்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு சரிங்களா. எங்களை என்கரேஜ் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.